கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகர் நாஞ்சில் நகரில் நாகரகோவில் நாகராஜா கோவிலில் அமைந்துள்ள நாஞ்சில் பாலமுருகன் சன்னதியில் கந்தசஷ்டி விழாவானது 41 ஆண்டுகளுக்கு முன்னால் சீதா ஸ்ரீ செங்கோட சுவாமிகளால் ஆரம்பிக்கப்பட்டு இன்றேனும் 41 ஆண்டுகள் முடிந்து சீரும் சிறப்புமாக காலையில் மகா கணபதி கோமத்துடன் இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கின்றது. திருச்செந்தூரில் நடைபெறுகின்ற அந்த சஷ்டி விழாவுக்கு அடுத்தால் போல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள நாகர்கோவிலில் சூரசம்ஹார நிகழ்ச்சிக்கு லட்சக்கணக்கான மக்கள் வருகை தந்து எல்லாம் வல்ல இறைவன் முருகனின் அருளை பெற்று செல்வார்கள். 13ஆம் தேதி சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. 14ஆம் தேதி திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்று அனைத்து பக்த பெருங்குழிகளுக்கும் அன்னதானம் வழங்குகின்ற நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. பக்த பெருங்குழிகள் தான் எண்ணுகின்ற துன்ப நிகழ்ச்சிகள் நீங்கி நல்லபடியாக எல்லாம் நிறைவேறும் என்ற எண்ணத்துடன் பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு அருள்மிகு பாலமுருகன் பிள்ளை பேர்களை கொடுப்பார்கள், துன்பத்தை நீக்குவார்கள். ஏறத்தாழ நவக்கிரகங்கள் அங்கே அவர்களுக்கு தொல்லைகள் கொடுத்தால் அந்த நவக்கிரக தொல்லைகளை கூட பாலமுருகன் தீர்த்து வைப்பதாக ஒரு ஐதீகம். எனவேதான் தமிழகத்தில் ஏறத்தாழ 6 கோவில்கள் அறுபடை வீடுகளாக இருந்தாலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து வருகின்றது. 41 ஆண்டுகளாக நாகராஜா கோவிலில் இந்த திருக்கோவில் அமைந்த பின்பு ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை தருவதுடன் சூர சம்காரத்தண்டு லட்சக்கணக்கான மக்கள் வருகை தந்து எல்லாம் வல்ல இறைவன் நாஞ்சில் பாலமுருகனின் அருளை பெற்று செல்லுகின்றார்கள். செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.